அனைவருக்கும் வணக்கம். 2023 புத்தாண்டு ராசி பலன்கள். பொதுவாக ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுகள் போன்ற வருட கிரகங்களை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுவதுதான் புத்தாண்டு பலன்களாகும். இந்த பதிவில் இந்த 4 பிரம்மாண்ட கிரகங்களை கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் உங்கள் வாழ்வில் நடைபெறும் என்பதை இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய ஆஸ்ட்ரோ சிவம் தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்று பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி ஆகும். கன்னி ராசியினுடைய அதிபதி புத பகவான் ஆகும். கன்னி ராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம் நட்சத்திரம் 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் ஆகிய 9 நட்சத்திர பாதங்கள் ஒன்று சேர்ந்தது கன்னி ராசியாகும். கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஆங்கில புத்தாண்டில் பிரம்மாண்ட கிரகங்களான சனி, குரு, ராகு, கேதுகள் இந்த 4 கிரகங்களுமே இந்த வருடம் பெயர்ச்சியாவது உங்களுக்கு நல்லதொரு உயர்வையும் புதிய மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கும். சனி பகவான் ஜனவரி 17 தேதி உங்களது 5 இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலிருந்து உங்களது 6 இடமான கடன் நோய் எதிரிஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாவது நல்லதொரு சிறப்பாகும். குழந்தைகளுடைய கல்வி ரீதியாகவும் உடல் சார்ந்த வகையிலும் ஒருவித பயத்துடனேயே கடந்த 2.5 வருடங்களாக நீங்கள் பயணித்திருப்பீர்கள். அதுபோன்ற சிக்கல்கள் இனி நீங்கும். குலதெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நல்லதொரு வருடமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த 2023 வருடம் அமையும் என்று குறிப்பிடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த வீண் குழப்பங்கள், தேவையற்ற எதிர்மறையான சிந்தனைகள், சில கற்பனா சக்திகள், அவை இப்படியாகிவிடுமோ அப்படியாகிவிடுமோ என்ற உள்ளூர ஒரு பய உணர்வுகள், சஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள், தேவையற்ற சந்தேக எண்ணங்கள், அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டில் ஏற்படும். குடும்பத்தின் உயர்வு சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல பலன்களும், பொருளாதார ரீதியாக இருந்த சில தளர்ச்சிகள், தேவையற்ற வீண் விரயங்கள், வண்டி வாகனங்களில் அடிக்கடி பழுது ஏற்படுவது, இது போன்ற சில வில்லங்கங்கள் இனி நீங்கி குடும்பத்தில் சேமிப்புகள் உயரும். தேவையற்ற விரயங்கள் கட்டுக்குள் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், சனி பகவான் உங்களது எதிரி ஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாவதால் இதுவரை மறைமுக எதிரிகளாலும் போட்டியாளர்களாலும் ஏற்பட்ட வீண் விரயங்கள் கட்டுக்குள் வரும். சேமிப்புகள் பெருகும். மனரீதியாக தெம்பும் தைரியமும் திடகாத்திரமும் பெருகக்கூடிய நல்ல அனுகூலமான சூழல்கள் உங்களுக்கு உண்டாகும். உங்களது தனஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் அக்டோபர் மாதம் உங்களது தனஸ்தானத்தை விட்டு பெயர்ச்சியாவது நல்லதொரு சிறப்பாகும். அதனால் தேவையற்ற விரயங்கள் கட்டுக்குள் வரும் என்றே குறிப்பிடலாம். கல்வி கற்கின்ற கன்னிராசிக்கார மாணவ மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக இருந்த பெரும் தடைகள், சில தேவையற்ற மறதி குணம் சார்ந்த தொந்தரவுகள், கல்வியின் மீது அக்கறையற்ற தன்மைகள் இனி நீங்கும். கல்வியில் புதிய உத்வேகத்தோடும் தன்னம்பிக்கையோடும் படிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் அனுகூலமான வாய்ப்புகளும் கன்னிராசிக்கார மாணவ மாணவியர்களுக்கு ஏற்படும் என்று குறிப்பிடலாம். இதுவரை திருமணமாகாத சில கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டில் 4 பிரம்மாண்ட கிரகங்களுடைய சாதகமான பலன்களால் தடையற்பட்டு கொண்டே போன திருமணம் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடிய நல்ல சூழல்களும் உங்களுக்கு அமையும். இதுவரை குழந்தை பேர் இல்லாத கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை விட்டு சனி பகவான் விலகுவதும், உங்களது 7 இடத்தில் பலமாக அமர்ந்துள்ள குரு பகவான் உங்களது ஜென்மராசியை மிக வலிமையுடன் பார்ப்பதும், மருத்துவ காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களது 8 இடத்தில் அமர்ந்திருப்பதும் நல்லதொரு சிறப்பாகும். அதனால் இதுவரை குழந்தை பேருக்கு தடை ஏற்பட்டு கொண்டே இருந்த சில கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டில் விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய யோகங்களும் வாய்ப்புகளும் மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். அடுத்து தொழில் அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரிகின்ற கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை தொழிலுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களது பூர்வஸ்தானத்திலிருந்து விலகி உங்களது 6 இடமான கடன் நோய் எதிரிஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாவதும், உங்களது 7 இடத்தில் சர்வ வல்லமையுடன் அமர்ந்துள்ள குரு பகவான் உங்களது ஜென்மராசியையும் உங்களது முயற்சி ஸ்தானத்தையும் ஒருசேர பார்ப்பதும் நல்லதொரு சிறப்பாகும். அதனால் தொழில் ரீதியாக இருந்த சில சிக்கல்கள்
சில மறைமுக எதிர்ப்பாளர்கள், போட்டியாளர்களால் ஏற்பட்ட சில வீண் சங்கடங்கள், இவையாவும் இனி தொழில் ரீதியாக மாறும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக உங்கள் வளர்ச்சிக்கும் பொருளாதாரம் சார்ந்த உயர்வுக்கும் தடையற்பட்டு கொண்டிருந்தவர்கள் இனி தாழ்ந்து போகக்கூடிய வாய்ப்புகளும், அவர்கள் முன்னால் நீங்கள் உயர்ந்து நிற்கக்கூடிய நல்ல யோக பலன்களும் உங்களுக்கு ஏற்படும் என்று குறிப்பிடலாம். சுயமாக தொழில் செய்கின்ற கன்னிராசிக்காரர்களுக்கு சுயத்தொழில் ரீதியாக இருந்த தடுமாற்றங்கள் இனி நீங்கும். மதிநுட்பங்கள் மேலோங்கும். எந்த விஷயத்தை எப்படி செய்தால் லாபம் ஈட்டலாம் என்ற ராஜதந்திரமும் சமயோஜித புக்தியும் மேலோங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும். உங்கள் கம்பெனி சார்ந்த நிறுவனங்களை விஸ்தரிக்க வங்கியில் கடன் பெற முயற்சித்தாலும் அதற்கேற்ற சாதகமான சூழல்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த புது வருடத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிரம்ப உண்டு என்றே குறிப்பிடலாம். அரசு துறை வேலைக்காக முயற்சி அளிக்கின்ற கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை வேலைக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களது ஆறாம் இடத்தில் ஆட்சி மூல திரிகோணமைப்பில் சர்வ வல்லமையுடன் அமர்வதும், உங்களது வாக்குஸ்தானத்தை விட்டு சனி பகவானுடைய பார்வை அகழ்வதும் நல்லதொரு உயர்வையும் சிறப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் மனரீதியாக இருந்த இறுக்கங்கள், தாழ்வு மனப்பான்மைகள் நீங்கும். புத்தி கூர்மைகள் மேம்படும். அரசு துறை சார்ந்த தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய நல்ல சூழல்களும், அதன் மூலமாக உயர்ந்த பதவிகளை அடையக்கூடிய வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த புது வருடத்தில் உண்டு என்றே குறிப்பிடலாம். வெளிநாட்டு சார்ந்த வேலைக்காக முயற்சியடிக்கின்ற கன்னிராசிக்காரர்களுக்கு தொழிலுக்கு அதிபதியான சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களது வெளிநாட்டு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதும், உங்களது ஏழாம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் உங்களது லாபஸ்தானத்தை தன்னுடைய வலிமையான ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதும் நல்லதொரு சிறப்பாகும். அதனால் வெளிநாடு சென்று தொழில் செய்ய வேண்டுமென்று விருப்பத்துடன் அதற்காக முயற்சி எடுக்கின்ற கன்னிராசிக்காரர்களுக்கு வெளிநாடு சென்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். அதே போல கன்னிராசிக்காரருடைய கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சில வீண் குழப்பங்கள், சந்தேக எண்ணங்கள், சில மூன்றாவது நபருடைய தூண்டுதலால் ஏற்பட்ட கலகங்கள் நீங்கி பிரிந்து சென்ற கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகளுக்கு உங்கள் வாழ்க்கை துணையினுடைய பரிபூர்ண ஆதரவுகள் கிட்டக்கூடிய நல்வாய்ப்புகளும் உண்டு என்றே குறிப்பிடலாம். கன்னிராசிக்காரருடைய காதல் விஷயங்களை பொறுத்தவரை காதல் ரீதியாக இருந்த வேற்றுமைகள், சில தாமதங்கள், சில தேவையற்ற சஞ்சலங்கள், சண்டை சச்சரவுகள் நீங்கி காதலருக்குள் ஒற்றுமையும் அன்பும் மேலோங்கும். சிலரால் ஏற்பட்ட தேவையற்ற வாக்குவாதங்கள் நீங்கி சிலருக்கு இந்த வருடம் காதல் திருமணத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்றே குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக இருந்த எதிர்மறையான பலன்கள், யாரை அதிகமாக நம்பினீர்களோ அவர்களே உங்கள் தொழில் ரீதியாக பெரிய பாதகத்தை செய்திருக்க வேண்டிய இக்கட்டான தருணங்கள் சூழல்கள் இனி மாறும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்றவர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சிகளும், கையில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோக பலன்களும் உங்களுக்கு உண்டாகும் என்றே குறிப்பிடலாம். அரசு துறையில் வேலை பார்க்கின்ற கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த போட்டியாளர்கள், எதிர்ப்பாளர்களால் கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் தட்டி கொண்டே போயிருக்கலாம். மேலதிகாரியுடைய சதா குடைச்சல்கள் இனி அடங்கும். அரசு துறையில் பணிபுரிகின்றவர்களுக்கு பணி நிமித்தமாக நல்ல சூழல்களும் பதவி உயர்வு சார்ந்த முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்றே குறிப்பிடலாம். கன்னிராசிக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை ஆயுளுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களது ஆறாம் இடமான நோய்ஸ்தானத்தில் பலமாக அமர்வதால் உடல் ரீதியாக இருந்த பல்வேறு நோய் பாதிப்புகள் இனி நிவர்த்தியாகும். மூட்டு சார்ந்த பிரச்சனைகள், ஒற்றை தலைவலி சார்ந்த தொந்தரவுகள், வயிறு சார்ந்த சில பிரச்சனைகள் நீங்கி உடல்நிலையில் ஆயுளும் ஆரோக்கியமும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல பாக்கியதைகளும் சூழல்களும் அமையும் என்றே குறிப்பிடலாம். பொதுவாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த 2023 வருட ஆங்கில புத்தாண்டில் உங்களுக்கு நல்ல உயர்வுகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். கடந்த காலங்களில் எதுவெல்லாம் உங்களுக்கு தாமதமாகவும் தடையாகவும் இருந்ததோ அவையெல்லாம் இனி முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதனால் கையில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக நல்ல நிலையான தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல உயர்வுகளும் உங்களுக்கு உண்டாகும் என்றே குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.